கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:27. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், குடும்பத்துக்குள் அன்பில்லை, எத்தனையோ காரியங்களிலே நாம் எல்லாரும் இரவு நேரத்திலே ஜெபிக்கிறோம். ஆனாலும் அநேக குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லை. காரணம் என்ன? இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலையும் மாறி இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே எத்தனையோ காரியங்களிலே நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஆனாலும் என் தேவன் எனக்கு இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறேன் என்று எத்தனையோ குடும்பத்திலே திறப்பில் நின்று ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்காக ஜீவனை தந்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய சாபத்தை தாமே சிலுவையில் சுமந்தவர், அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம், அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், அவரை நாம் விசுவாசிக்கும் போது நீதிமானாக்க மாற்றப்படுகிறோம், இந்த பூமியிலே அவருக்காக நாம் வாழும்போது நமக்குள்ளே சமாதானத்தை வைக்கிறார், அவருக்காக நாம் அந்த பூமியில காரியத்தை வெறுத்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக நாம் வாழும்போது நம்மோடு அவர் தங்கியிருக்கிறார். இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்கிறார். இந்த பூமியில சர்வ சிருஷ்டிக்கும் நான் தேவனாய் கர்த்தர் என்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த பூமியிலே தேவகுமாரன் வெளிப்பட்டு இறங்கி வந்து இந்த பூமியிலே 2000 வருடம் முன்பாக நமக்காக வெளிப்பட்டவர், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபிக்க போகிறீர்களோ அந்த காரியத்துக்கு அவர் விடுதலை தர அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம். அவரால் எல்லாம் செய்ய முடியும். எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ என் தேவனாலே அவரால் அதிசயம் செய்ய முடியும். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்திலே சமாதானம் இல்லை. ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே பாரம் காணப்படுகிறது. என் தேவன் கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர், அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது எல்லா காரியத்தையும் மாற்றுகிறவர். நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலிருந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த எல்லா சூழ்நிலையும் அவர் மாற்றுகிறவர். இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோமோ அந்த காரியத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவருடைய பாதையில் அர்ப்பணிக்கும் போது, தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்கள் செய்கிறவர், அவர் அற்புதமானவர். இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோமோ அந்த காரியத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், நமக்கு ஒரு உறுதி வேண்டும். என் தேவனிடத்தில் நான் கேட்டால் அவர் எனக்கு தருவார், அவர் எனக்கு விடுதலை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை. நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போமா? நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? என்னோட இணைந்து ஜெபிப்பீர்களா?
நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையால நிரப்பி இந்த இரவு நேரத்தில் எங்களை கொண்டு வந்தீங்களே, அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்த குடும்பத்துக்குள்ளே இணைந்து ஜெபிதுனாலோ அந்த குடும்பத்தில் அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய பதவியில் சாஷ்டாங்கம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா, வீண் வார்த்தைகளை மன்னிங்க. சுய சிந்தனையில் நாங்கள் எந்த காரியத்தில் நாங்கள் தவறு செய்திருந்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டுருந்தாங்களோ பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. விசேஷமாக அந்த நாளில் பிதாவின் சித்தம் நாங்கள் எங்கெல்லாம் செய்யாமல் இருக்கோமோ அந்த பாவத்தை மன்னிங்க. எங்கள் உள்ளத்துக்குள்ளே பரிசுத்தாவியாக தங்கக்கூடிய ஆலயமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே எங்கள் குடும்பத்தை பத்திரமாக நீங்கள் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே பல சூழ்நிலிருந்து அப்போ அந்த யூடியூப் மூலியமாக இணைந்து ஜெபித்து கொடுக்காங்க. அந்த எல்லா குடும்பமும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா, உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்துறோம். லாமாரா ஷந்தானி மரா கரோது ரிபா கரதுராபாலா லஹாதன மலஹர ஷலபாவா கரபுதுனா ரீபா கபுது பே கேது நிமா கரபுது லாக்கா துனி மா கர ஷே கேது நிமா கபுது லஹந்தன மலஹரு ஷலபலஹரது லமா லஹரஹ துனி மாரா கரது லீ துனி மா கபுது பே கேதுரி ஷே கேதுனி ரிபா கரது. ஒரு குடும்பத்துக்குள்ளே என் குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். லாது நி மாரா ஷே கே துனி மா கபுது பே கேது நி ரிபால ஹரது. தகப்பனே, அப்பா, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே சரீரத்தில் பலவீனம் காணப்படுகிறதோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் விடுதலை தர வேண்டும். இந்த நாள் இரவு நேரத்தில் எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்துனாலோ அந்த காரியத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எங்களை பார்த்து கேட்டீங்களே. இந்த நாளிலே எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்துனாலோ அந்த காரியத்திலே அப்பா நீங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டும். லஹா ரது கபோது பெக்கேது நிமா கரபது ரீ கபோரு ஷலபபா கரபதுனா. ஒரு குடும்பத்தில் விசுவாசித்து என் தேவன் எனக்கு அதிசயங்களை செய்வார் என்று அப்பா நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். லா துனி மா கரபு ஷலபபா கபோது பெக்கேதுனா. தகப்பனே, அப்பா, அந்த குடும்பத்தில் உள்ள காரியத்திலே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் விடுதலை தர வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் இரவு நேரத்திலே அப்பா எங்களுக்கு நீங்க அதிசயங்களை செய்ய வேண்டும் ராஜா. அதிசயம் அற்புதத்தையும் செய்கிற ராஜாதி ராஜாவே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துல எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா அற்புத அடையாளம் செய்யுங்க. தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரம், யாரெல்லாம் வியாபாரத்துக்காக யாரெல்லாம் கம்பெனி வைத்துக்காங்களோ யாரெல்லாம் சிறுதொழில் செய்து கொடுக்காங்களோ அவங்களோட எல்லா காரியத்தையும் நீங்கள் பத்திரமா நீங்கள் பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. விசேஷமாக வேலைக்காக யாரெல்லாம் ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்கு அவங்களோட கையின் கிரியில் ஆசீர்வங்க ராஜா. அப்பா, எங்கே வேலைக்கு புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு வேலை வாசல் உண்டு பண்ணுங்கள். விசேஷமாக எந்த குடும்பத்தில் கற்பத்தின் கனிக்காக ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து நாமத்தினால கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே அப்பா கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். உம்முடைய தழும்புகளாலே அப்பா விசேஷமாக குணமானீர்கள் என்று வேதம் சொல்லி ராஜா. எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சரீரத்துக்குள்ளே பலவீனத்தின் மொத்தமாக ஜெபித்துனாலோ அந்த வீட்டுக்குள்ளே அப்பா நீங்கள் சுகம் தர வேண்டும். உம்முடைய தழும்புகளாலே அப்பா குணமானீர்கள் என்று வேதம் சொல்லி ராஜா. எந்த குடும்பத்தில் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா கொரோனா வைரஸ்லேருந்து எங்களை விடுதலை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். லமா லஹரா ஷாலா துனி மாக்கறது. ஒரு குடும்பத்தில் இரவு நேரம் வந்துட்டினாலே என்னோட குடும்பத்தில் பிரிந்த காரியங்களை குறித்து என்னோட கண்ணில் கண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். லாது கமாரா ஷாலாபாபா துனி திபாக்கரது. அப்பா, அந்த குடும்பத்தில் பிரிந்த காரியத்திலேருந்து மறுபடியும் இணைத்து வைங்க ராஜா. அந்த குடும்பத்தில் கண்ணீருக்கு என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் பதில் செய்ய வேண்டும். லமஹா சே கேது ரிஷாலாபாபா கபது பி கேதுனா லமா லஹந்துரி ரீகா ரது ரபலஹரது. தகப்பனே, உங்களுடைய ஜீவனுக்குள்ள குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அநேக குடும்பத்துக்குள்ளே திருமண காரியத்துக்காக ஜெபித்துக்கணுங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமண வாசல் திறங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து ஒப்புடுகிறோம். லா தூனி மாரா ஷாக்க தூனி ரிபாக்கா துரபாலா லா ஹா துனா மாரா ஹரதுனா லதுனா ஷலபாபா கருதுனா. அப்பா, அந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா. எந்த நாட்டிலிருந்து ஜெபித்துக்கணுங்களோ
அந்த நாட்டுக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்திலே அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அந்த இடத்துக்குள்ளே அப்பா உடைய கிருபை இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அவங்க குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தினாலே வேலை அடைபட்டும். உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே அந்த குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் அப்பா அக்னினால் மூடுங்க ராஜா. எந்த சூழ்நிலையிலேருந்து ஜெபித்துனாலோ அந்த சூழ்நிலையெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றுங்க ராஜா. அந்த இடத்துக்குள்ளே தன் சொந்த தேசத்துக்கு யாரெல்லாம் திரும்பி போக வேண்டும் என்று ஜெபித்துனாலோ அதற்குள்ள எல்லா வாசலையும் என் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இயேசு கிறிஸ்து ரத்தினால் வாசல் திறக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகிட்டும். எந்த குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராடி கொண்டுங்களோ அந்த குடும்பத்தில் கடன்லேருந்து என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் விடுதலை தர வேண்டும். எந்த குடும்பத்தில் போராடி ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அதிசயம் செய்ய வேண்டும் ராஜா. என்னால் செய்யக்கூட அதிசயம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்க ராஜா. அப்பா அந்த நாளில் உள்ள வாக்குத்தத்தின்படி அப்பா எங்களோட வாழ்க்கையிலே எந்த காரியத்திலே உபத்திரத்தில் காணப்படுகிறாங்களோ அந்த உபத்திரத்தை மாற்றுங்க. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி ஒப்பிடுகிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் சோதரும் ராஜா. இரவு நேரத்தில் விசேஷமாக எங்கள் வீட்டுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் தங்கியிருக்க வேண்டும் ராஜா. யூத ராஜ சிங்கம் அப்பா நீங்கள் தங்கியிருங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தினால் வேலை அடைக்கப்படும் ராஜா. விசேஷமாக எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். எங்கள் வீடு முழுவதும் தேவ தூதர் உலாவி கொண்டு ராஜா. எங்கள் வீடு முழுவதும் தேவன் அக்னினால் மூடப்படட்டும். விசேஷமாக எந்த வீட்டுக்குள்ளே அப்பா பிரிந்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இணைக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சோதரும் எங்களோட குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. இந்த நாளில் எங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்களே. அந்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷம் இந்த நாளை பாதுகாத்தீங்களே. அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இரவு நேரத்தில் உம்முடைய பாதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. என்னோட ஆவி ஆத்தும சரீரத்துக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாவிட்டு ராஜா. எந்த குடும்பத்தில் சோர்ந்து போய் ஜெபித்துனாலோ அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாவிட்டு ராஜா. அப்பா இரவு நேரத்தில் வானமுள்ள எல்லா பொல்லாத ஆவிலெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகட்டு ராஜா. கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனம் வரக்கூடிய எல்லா பொல்லாத கறியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விலகட்டு ராஜா. அப்பா எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தில் பாதுகாக்கப்படுது ராஜா. அதிகாலை வேளையிலே கண்டடையத்தக்க சமயத்திலே அப்பா உண்மை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அதிகாலை வேலைங்களை எழுப்பி விடுங்க. அதிகாலை வேலையை துதிக்கிற துதியோட எலும்புகள் கிருபை தாங்க. அதிகாலை வேலையிலே உம்முடைய பாதவிலே காத்திருந்து கண்ணொழிக்க கிருபை தாங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தாங்க. நீங்கள் எங்களோட தங்கியிருக்க வேண்டும். உம்முடைய ஜீவனங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கிறோம் ஜீவனல்ல பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் இருப்பதாக ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பர் தொலைபேசி நம்பர் 9442504351. அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தால் மற்ற தெரிந்தவர்களுக்கும் இந்த யூடியூப்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அநேக குடும்பங்கள் இந்த யூடியூப் மூலமா இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.